கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கவலைப்படாதிருங்கள் கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர ஒரு மூலத்தை கூட்டுவான் லூக்கா பனிரெண்டு இருபத்தி ஐந்து ஒரு சார்லி சாப்ளின் ஒரு பெரிய அரங்கத்தில் தனது நகைச்சுவை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தாராம் அப்பொழுது அருமையான ஒரு நகைச்சுவையை சபை நடுவிலே செய்து காட்டினார் அங்கு அரங்கமே அதிரத்தக்கதாக அங்கிருந்த அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் பின்பு அதே நகைச்சுவையை மீண்டுமாய் அவர் செய்து காட்டினார் அப்பொழுது அந்த அரங்கத்தில் இருந்த எண்பது சதவீதத்தினர் மாத்திரம் சிரித்தனர் இருபது சதவீதத்தினர் சிரிக்க மறந்தனர் அதே நகைச்சுவையை மூன்றாம் தரம் செய்யும்போது அறுபது சதவீதத்தினர் மாத்திரமே நகைத்தனர் அதே போல் நான்கு முறை ஐந்து முறை ஆறு முறை செய்யும்போது யாருமே சிரிக்கவில்லை அப்பொழுது சார்லி சாப்ளின் அந்த அரங்கத்தில் உள்ள மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இந்த நான் செய்கின்ற நகைச்சுவை ஒரு ஆறு முறைக்கு மேல் உங்களால் கேட்டால் அதனால் ஒரு சிரிப்பு உங்களுக்கு வருவதில்லை பின்பு ஏன் நீங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு கவலையை நினைத்து 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 அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறீர்கள் சாதாரண ஒரு நிகழ்ச்சி கூட உங்களுக்கு சிரிப்பை கொண்டு வருவதில்லை ஆனால் உங்கள் கவலைகளை நினைத்து நினைத்து நீங்கள் கண்ணீர் சிந்துவது ஏன் உங்கள் கவலைகளையெல்லாம் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே வேதவசனம் சொல்லுகிறபடி கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீண் கவலைகளை நாம் நினைத்து நினைத்து நமது சரீரத்தில் அநேக வியாதிகளையும் கஷ்டங்களையும் வருத்திக் கொள்கிறோம் நாம் கத்தரின் பாதத்தில் ஒருமுறை நம் கவலைகளை சொல்லி அழுதுவிட்டு நாம் சந்தோஷத்தோடு திரும்பி வருவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அன்னால் அவ்வாறு செய்தால் வேதத்தில் தன் பாரங்களை எல்லாம் ஆலயத்தில் அவர் சமூகத்தில் கண்ணீராக ஊற்றிவிட்டு அப்புறம் அவள் துக்க இல்லை அந்த காரியத்தை குறித்து மீண்டும் அவள் கவலைப்படவில்லை என்று பார்க்கிறோம் நாமும் நமது பாரங்கள் நமது கவலைகள் நமது கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கத்தரிடம் சொல்லி கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு காத்திருப்போம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் அப்பொழுது அவர் நம் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்க வல்லமை இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டு நமக்கு தந்தருவாராக ஆமேன் ஜபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிருக்கும் கிருத்தாவை இந்த நாளிலும் கவலைப்படுகிறதினால் எவன் தன் சரீரள அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான் என்று பார்க்கிறோம் நாங்களும் பற்பல காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டு அதிலே உழன்று கிடக்காதபடி ஆண்டுவரே அண்ணாளை போல உமது சமூகத்தில் வந்து கவலையை இறக்கி வைக்க கிர்பித்தாரும் காட்டு கூப்பிடுகிற காக்கியை குஞ்சுகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் எத்தனை அழகாய் உடுத்துவித்து உணவளித்து ஆனால் உமது சாயலில் படைக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவீர் என்ற விசுவாசத்தை கொடுத்து வழி நடத்திர்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே அமேன்